வணக்கம். கதவு மீடியா செய்திகளுக்காக டொனிட்டாவுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். வடக்கு கிழக்கு சிவில் சமூக அமைப்புகள் முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்திற்கு சிபி விக்னேஸ்வரன் ஆதரவு. ஐநா கூட்டத்தொடரில் இலங்கைக்கு நெருக்கு வாரங்களை ஏற்படுத்தும் நோக்குடனேயே தமிழ் சிவில் சமூக அமைப்புகள் செயற்படுவதாக தெரிவித்துள்ள உதய கபந்தினர். கொழும்பு துறைமுக விவகாரத்தில் போராட்டங்களை முன்னெடுப்பதால் எவ்வித பயணம் கிடைக்காது என தெரிவித்துள்ள துறைமுகங்கள் மற்றும் கப்பல் துறை அபிவிருத்தி அமைச்சர். துறைமுகம் தொடர்பில் அரசாங்கம் தமது நிலைப்பாட்டை பகிரங்கப்படுத்த வேண்டும் என கலகுட அத்தே ஞானசார தேரர் தெரிவிப்பு. இனி விரிவான செய்திகள். இலங்கையின் வெளிநாட்டு கடன் தொகை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டு செல்லும் நிலையில் இந்த ஆண்டில் மாத்திரம் சுமார் 7000 மில்லியன் அமெரிக்க டாலர் சர்வதேச கடன்களை செலுத்த வேண்டியுள்ளது என ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் சம்பிக்கை ரணவக மேலும் தெரிவிக்கையில், அடுத்த 2 ஆண்டுகளில் மிக மோசமான கடன் நெருக்கடிக்குள் இலங்கை தள்ளப்படும் எனவும் கூறியுள்ளார். வெளிநாடுகளிடம் டாலர்களில் பெற்றுக்கொண்ட கடன்களை செலுத்த வேண்டிய நிலையில் கடந்த ஆண்டில் 200 மில்லியன் அமெரிக்க டாலர்களை செலுத்தியாக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதனால் நாட்டில் உள்ள சகல வங்கிகளில் இருந்தும் 200 மில்லியன் அமெரிக்க டாலர்களை 100க்கு 1 வீத வட்டி வீதத்தில் பெற்று தருமாறு மத்திய வங்கி தெரிவித்திருந்தது. ஆனால் எந்த ஒரு வங்கியும் 1 வீத வட்டிக்கு பணத்தை வழங்க முன்வராத நிலையில் 44 மில்லியன் அமெரிக்க டாலர்களையே அரசாங்கத்தால் பெற்றுக்கொள்ள முடிந்தது. இந்த நிலையில் சர்வதேச கடன்களை இறக்குமதிக்காக வைத்திருந்த பணத்தில் செலுத்த வேண்டிய கட்டாயத்திற்கு அரசாங்கம் தள்ளப்பட்டது. அதேபோன்று ரூபாவின் விலை வீழ்ச்சி கண்டதால் 100 மில்லியன் அமெரிக்க டாலர்களை செலுத்தி ரூபாவின் வீழ்ச்சியினை கட்டுப்படுத்த வேண்டியதாகிட்டு. மத்திய வங்கியால் 100 மில்லியன் அமெரிக்க டாலர்களை சந்தைக்கு கொடுத்ததன் மூலமாகவே இப்போது ரூபாவின் விலை கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த பணம் எல்லாம் நல்லாட்சி அரசாங்கத்தால் சேமிக்கப்பட்ட பணம். ஆனால் அரசாங்கத்தில் உள்ள எவருக்கும் இந்த பிரச்சனைகள் விளங்கவில்லை என அவர் தெரிவித்தார். கசகஸ்தானில் இருந்து அடுத்த மாதம் உட்பகுதியிலும் மற்றும் ரஷ்யாவில் இருந்தும் நாட்டுக்கு சுற்றுலா பயணிகள் வரவுள்ளதாக ரஷ்யாவுக்கான முன்னாள் தூதுவர் உதயங்க வீரதுங்க தெரிவித்துள்ளார். எனினும் இலங்கைக்கு வரும் குறித்த சுற்றுலா பயணிகள் மத்தியில் மேற்கொள்ளப்படும் PCR பரிசோதனைகள் தொடர்பில் இலங்கை அதிகாரிகள் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும், தற்போது மேற்கொள்ளப்படும் 4 PCR பரிசோதனைகளை தாம் எதிர்ப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை பாகிஸ்தானுக்கு வரும் இலங்கையர்கள் PCR பரிசோதனை அறிக்கையை சமர்ப்பிக்க தேவையில்லை என பாகிஸ்தானின் பொது போக்குவரத்து ஆணையகம் தெரிவித்துள்ளது. ஏ என்ற வகுதிக்குள் வரும் நாடுகள் அறிக்கைகளை சமர்ப்பிக்க அவசியம் இல்லாத நாடுகளாகவும், பி வகுதிக்குள் வரும் நாடுகள் PCR பரிசோதனை அறிக்கைகளை சமர்ப்பிக்க வேண்டிய நாடுகளாகவும், சி வகுதி நாடுகளின் பயணிகள் நாட்டுக்குள் வருவதற்கு பாகிஸ்தானின் தேசிய கட்டளைகள் அமைப்பின் அனுமதியை பெற வேண்டிய நாடுகளாகவும் தரப்படுத்தப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் ஏ என்ற வகுதிக்குள் வரும் நாடுகளின் வரிசையில் ஆஸ்திரேலியா, சீனா, இராக், நியூசிலாந்து, கட்டார், ஐஸ்லாந்து, இலங்கை மற்றும் சவுதி அரேபியா உள்ளிட்ட 24 நாடுகள் அடங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜெனீவாவில் நடைபெறவுள்ள ஐநா மனிதுரிமைகள் சபையின் 46வது கூட்டத்தொடரில் இலங்கைக்கு நெருக்கு வாரங்களை ஏற்படுத்தும் நோக்குடனேயே வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் சிவில் சமூக அமைப்புகள் செயற்பட்டுக் கொண்டு வருகின்றன என அமைச்சரவை இணை பேச்சாளரும் அமைச்சருமான உதய கம்மன்பில தெரிவித்தார். இது தொடர்பில் கருத்துரைத்தவர், அதற்கமையவே எதிர்வரும் 3ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை வடக்கு கிழக்கில் கவன ஈர்ப்பு போராட்டங்களை நடத்துவதற்கு தமிழ் சிவில் சமூக அமைப்புகள் உத்தேசித்துள்ளன என்றும் கூறினார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தமிழ் மக்களுக்கு எதிரான அடக்குமுறைகளை கண்டித்து எதிர்வரும் 3ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை பெரும் கவன ஈர்ப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அரசுக்கு எதிராக தமிழ் சிவில் சமூக அமைப்புகள் போராட்டங்கள் நடத்தியோ, அல்லது இலங்கைக்கு எதிராக அமெரிக்கா அழுத்தங்கள் கொடுத்தோ, அல்லது ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் இலங்கையை கண்டித்து அறிக்கை விட்டோ சர்வதேச அரங்கில் நமது நாட்டை அடிபணிய வைக்க முடியாது. கடந்த நல்லாட்சி அரசு போல் நாட்டை சர்வதேசத்திடம் நாம் அடகு வைக்க மாட்டோம் என்பதுடன், அதை செய்வதற்கு மக்கள் நமக்கு ஆணை வழங்கவில்லை. மாறாக நாட்டு மக்கள் நமக்கு வழங்கிய ஆணைக்கு மதிப்பளித்து நாம் செயற்படுகின்றோம். சர்வதேச நெருக்கு வாரங்களில் இருந்து நாட்டை பாதுகாக்கவே மக்கள் நமக்கு ஆணை வழங்கினார்கள். அந்த ஆணையை எவரும் உதாசீனம் செய்ய முடியாது. மக்களின் ஆணையினை ஏற்றே இலங்கைக்கு எதிரான ஐநா தீர்மானங்களின் இணை அனுசரணையிலிருந்து விலகினோம். இந்த நிலையில் நாட்டின் இறையாண்மையினை மீறி எவரும் அரசியை நோக்கி கை நீட்ட முடியாது. ஒரே நாடு ஒரே சட்டம் என்பதே ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சே தலைமையிலான அரசின் கொள்கை. எனவே நாட்டின் சட்டத்திட்டங்களை மீறி போராட்டங்களை நடத்தி எதை சாதிக்க போகின்றீர்கள் என அவர் கேள்வி எழுப்பினார். முல்லைத்தீவு குறுந்தூர் மலையில் இருந்து தமிழர்களின் வழிபாட்டு அடையாளங்கள் காணாமலாக்கப்பட்டமைக்கு எதிராக மேன்முறையீட்டு நீதிமன்றில் வழக்கு தொடரப்படும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் MS சுமந்திரன் தெரிவித்துள்ளார். குறுந்தூர் மலையில் தமிழர்களின் வழிபாட்டு அடையாளங்கள் காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பாக துரைராசா ரவிகரன் மற்றும் கரை துறைப்பற்று பிரதேச சபை உறுப்பினர் சின்னராசா லோகேஸ்வரன் ஆகியோர் சுமந்திரனுடன் சந்திப்பொன்றை மேற்கொண்டுள்ளனர். இதன்போது இந்த விடயம் தொடர்பாக வழக்கொன்றினை தொடர்வது குறித்து
குறித்தும் தொடர்ந்து ராஜாங்க அமைச்சர் விதுர விக்ரமநாயக்கு அவரோடு சேர்ந்தவர்களுக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கொன்றினை தொடர உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். வவுனியாவில் உள்ள தமிழரசு கட்சி காரியாலயத்தில் இடம்பெற்ற குறித்த சந்திப்பில் வழக்கு தொடர்வதற்கான சில ஆவணங்களும் சுமந்திரனிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. இதனை தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த எம்ஏ சுமந்திரன் குறுநூர் மலையில் இருந்து சூலம் உடைக்கப்பட்ட விடயம் சம்பந்தமாக முல்லைத்தீவு போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து போலீசாருக்கும் உடைக்கப்பட்ட தடயங்கள் காண்பிக்கப்பட்டதை அடுத்து அங்கிருந்த தமிழர்களின் வழிபாட்டு இடம் உடைக்கப்பட்டமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் இதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் அல்லது மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் வழக்கொன்றை நாங்கள் தாக்கல் செய்ய உள்ளதோடு நீதிமன்றத்தினை அவமதித்த வழக்கு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் உடனடியாக தாக்கல் செய்யப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். கொத்துவேல் முதல் பொலிகண்டி வரை மாபெரும் கவனஈர்ப்பு போராட்டத்தை நடத்த முடிவெடுத்துள்ள வடக்கு கிழக்கு சிவில் சமூக அமைப்புகள் குறித்த போராட்டத்திற்கு தமது ஆதரவை கோரியுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், தமிழர்கள் பேச்சோடு மட்டும் நின்றுவிடாமல் அரசியல் போராட்டங்களிலும் ஈடுபட்டு மக்கள் ஆதரவை திரட்ட வேண்டியுள்ளது. எனினும் யாருக்கு எமது நிலை பற்றி தெரியப்படுத்தலாம் என்பதை எமது குறிக்கோளாக வைத்து காய் நகர்த்த வேண்டும் எனவும் கூறியுள்ளார். 2015 கடந்த கால அமைதியின்மையினால் காப்பாற்ற முடியாதவர்களை அடிப்படையாக கொண்டு பிரேரணையை வடமாகாண சபை நிறைவேற்றியதும் அதனால் பாதிக்கப்பட்டவர்களில் ஒருவரான சுமந்திரன் இன்று மாறிவிட்டார். அவர் இந்த மக்களின் சார் சிவில் நடவடிக்கைகளுக்கு தமது ஆதரவை தெரிவித்துள்ள அதேவேளை அவரை அவ்வாறு மாற்றியது எமது மக்களை என்றும் தெரிவித்தார். எனவே மக்கள் மன எழுச்சியாக நடைபெறவிருக்கும் குறித்த போராட்டம் வெற்றிகரமாக இடம்பெற எமது தமிழ் மக்கள் யாவரும் தமது ஆதரவை நல்க வேண்டுமென தெரிவித்துள்ளார். கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு முனைய விவகாரத்தில் போராட்டங்களை முன்னெடுப்பதால் எந்தவித பயனும் கிடைக்காது என்பதுடன் பேச்சுவார்த்தை ஊடாகவே தீர்வு காண முடியும் என துறைமுகங்கள் மற்றும் கப்பற்துறை அபிவிருத்தி அமைச்சர் ரோஹித அபே குணவர்த்தன தெரிவித்துள்ளார். கொழும்பு துறைமுக ஊழியர்கள் முன்னெடுத்து வரும் பணி புறக்கணிப்பு போராட்டம் குறித்து வினவிய போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்ட அவர், அரசியல் நோக்கங்களை அடிப்படையாக கொண்டு தற்போது தொழிற்சங்க நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன என்றும் கூறியுள்ளார். தொடர்ந்தும் குறிப்பிட்ட அவர், தேசிய வளங்களை விற்கும் கொள்கை அரசாங்கத்துக்கு கிடையாது என்பதை ஜனாதிபதி பிரதமர் ஆகியோர் நாட்டு மக்களுக்கு பகிரங்கமாகவே அறிவித்துள்ளார்கள். கடந்த 2014 பின்னர் கொழும்பு துறைமுகத்தில் எந்த ஒரு முனையங்களும் அபிவிருத்தி செய்யப்படாத நிலையில் கிழக்கு முனையத்தை அபிவிருத்தி செய்ய வேண்டிய தேவை காணப்பட்டது. கிழக்கு முனையம் தொடர்பில் கடந்த அரசாங்கம் இந்தியாவுடன் செய்து கொண்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் முழுமையாக பரிசீலனை செய்யப்பட்டுள்ளது. கிழக்கு முனைய விவகாரத்தில் சிறந்த தீர்மானத்தை எடுக்க ஜனாதிபதியால் 7 அடங்கிய குழு நியமிக்கப்பட்டதுடன் குறித்த குழு கடந்த வாரமும் 5வது தடவையாக கூடியுள்ளார்கள். இவ்வாறான பின்னணியில் துறைமுக ஊழியர்கள் போராட்டத்தை முன்னெடுத்துள்ள நிலையில் இதன் காரணமாக பொருளாதாரத்தின் முன்னேற்றம் பாதிக்கப்படும் அதேவேளை குழுவின் இறுதி அறிக்கையை அடிப்படையாக கொண்டு தீர்மானம் எடுக்கப்படும் என்பதை குறிப்பிட்டுள்ளோம் என்றார். வடக்கு மாகாணத்தின் முதலமைச்சர் வேட்பாளராக தமிழரசுக் கட்சியின் தலைவர் மாவை சீனாத ராஜாவை களமிறக்க வேண்டும் என தமிழரசுக் கட்சியின் உயர்மட்ட குழு நேற்று சனிக்கிழமை தீர்மானித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நிலையில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் உயர்மட்ட குழு கூட்டம் வவுனியாவில் நடைபெற்ற போது குறித்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன், வடக்கு மாகாணத்தின் முதலமைச்சர் வேட்பாளராக தமிழ்த் தேசிய கட்சியின் தலைவர் மாவை சீனாத ராஜா போட்டியிட வேண்டும் என முன்மொழிந்திருந்தார். எனினும் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனின் அந்த தீர்மானத்தை எவரும் எதிர்க்காததால் அந்த தீர்மானம் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டதாக குறிப்பிடப்படுகிறது. துறைமுகம் தொடர்பிலான நிலைப்பாட்டை அரசாங்கம் பகிரங்கப்படுத்த வேண்டும் எனவும் அரசாங்கத்தின் ஒரு சில அமைச்சர்கள் வெளியிடும் கருத்துக்களை செவி மடுப்பது தேவையற்றது எனவும் கலகொட அத்தே ஞானசார தேரர் தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே தேரர் இதனை கூறியுள்ளதுடன் அஜித் நிவாட் கப்ரால், தயா ரத்நாயக ஆகியோர் இந்த விடயத்தில் மாறுபட்ட கருத்துக்களை கூறி வருவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் துறைமுக விடயத்தில் உள்ள நியாயத்தையும் உண்மையையும் ஜனாதிபதி நாட்டு மக்களுக்கு பகிரங்கப்படுத்த வேண்டும். கிழக்கு முனையத்தை வழங்கினாலும் மேற்கு முனையத்தை வழங்கினாலும் அவை அனைத்தும் இலங்கைக்கு மட்டுமே உரித்தான தேசிய சொத்து. அவ்வாறு இருக்கும் போது மஹிந்த ராஜபக்சவோ, கோட்டாபய ராஜபக்சவோ, ரணில் விக்ரமசிங்கவோ ஜார் வழங்கினாலும் அதில் எந்தவிதமான வேறுபாடுகளும் இல்லை எனவும் ஞானசார தேரர் மேலும் தெரிவித்துள்ளார்.